நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நடத்துனர் பணிக்கான வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, அப்போ சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் ரெட் கலரில் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி பல விதமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா நீங்கள் அவசியமாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனர், ஸோ கண்டக்டருக்கு உண்டான வேகன்சி சிவன்மலை கோயிலில் விட்டுருக்காங்க. இதை பற்றி ஒரு முழுமையான அரசு அறிவிப்பு நம்ம பார்க்கலாம். சிவன்மலை கோயிலில் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 27 சிவன்மலை சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் நடத்துனர் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இது குறித்து சிவன்மலை கோயிலில் உதவி ஆணையர் ஜே முல்லை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது, காங்கேயம் வட்டம் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடத்துனர் காலி பணியிடங்களை நேர்முக தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு உரிய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த, ஓகேங்களா, இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதோடைய கடைசி தேதி என்னைக்கின்றத பார்த்துக்கோங்க. 9/8/2021 மாலை வரை, மாலை 5 மணி வரை தான் இதுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு கல்வி தகுதி, இதற்கு உங்களுடைய கல்வி தகுதி நீங்கள் என்ன பயின்றிருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு பாஸ் செய்திருத்தல் வேண்டும், ஓகேங்களா, அல்லது இணையாக அதற்கு இணையாக ஒரு ஐடிஐ கிரேடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரேடு நீங்கள் பட்டச்சான்றிதழ் பெற்றிருத்தல் அவசியம். மேலும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் கம்பல்சரி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ மேலும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றது, அதற்கு இணையாகவும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள் கையில் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது இருந்தால் தான் இது இந்த ஜாபை நீங்களால் அப்ளை பண்ண முடியும். முதல் உதவிக்கான சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். விண்ணப்ப படிவம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் அலுவலகத்தில் வேலை நாட்களின் பார்த்தீங்க 100 ரூபாய் செலுத்தி 6/8/2021 வரை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேற்பட்ட ஏதாச்சும் உங்களுக்கு விவரம் தெரியும்னா கோயில் அலுவலகத்தை கணுகி விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க முக்கியமான அறிவிப்பு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய கல்வி சான்றிதழ், உங்களுடைய நடத்துனர் லைசன்ஸ், இது எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் அப் எடுத்து கோயிலில் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில் பண்ணி அங்கேயே கூட போட்டு வந்துடலாம், இல்லை போஸ்டர்லையும் அனுப்பலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க மிக முக்கியமான அறிவிப்புகள். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளமாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 15,000 to 25,000 வரைக்கும் நீங்கள் வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அவர்களுக்கும் இந்த வேலையை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.